ஆர்ஜே பாலாஜியின் பரபரக்க வைக்கும் புதிய த்ரில்லர் திரைப்படம் ரன் பேபி ரன் இப்போது காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கு நாள்தோறும் நடந்துகிட்டு இருக்கிற கிரிக்கெட் மேட்சோட ப்ரெடிக்ஷனை பாலாஜி ஹாசன் சார் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில இன்னைக்கு நடக்க போற மேட்சுக்கான ப்ரெடிக்ஷனையும் ஷேர் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இருக்காரு. அதுக்கு முன்னாடி ஷேர் வந்து இது சொல்லியிருந்தாரு, டெல்லி டீம் சார்பாக அக்ஷர் பட்டேல் நல்லா பண்ணுவாரு, வார்னர் நல்லா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா ரோஹித் சர்மா வந்து நல்லா பேட்டிங் பண்ணுவார். இது வரைக்கும் விளையாடாத ரோஹித் சர்மா இன்னியோட மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லியிருந்தாரு. அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அவரும் இல்லாம கேமரன் கிரீனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு சொல்லியிருந்தாரு. அவரும் நல்லா பண்ணியிருந்தாரு. மெஹரந்த் ராஃப் ஷேர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கான மேட்ச்ல யார் யார் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஷேர் இப்ப நம்ம கூட ஷேர் பண்ணிக்க இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார். இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? இன்னைக்கு வந்து ஆர்ஆர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உறுதியா விளையாடக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் சிறப்பா விளையாடுவாரு. ஓகே சார். அதே மாதிரி டி ஜுரேல் அவர் சிறப்பா விளையாடுவாரு. ஓகே சார். சந்தீப் சர்மா சிறப்பா விளையாடுவாரு. ஓகே சார். அதே மாதிரி ஹிட்மேயர் சிறப்பா விளையாடுவாரு. இந்த நாலு பேர் உறுதியா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஒருவேளை ஆர்ஆர் வந்து சேசிங் சூஸ் பண்ணி ஆப்ஷன் பவுலிங் போட்டாங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஒருவேளை ராஜஸ்தான் ராயல் செகண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா செகண்ட் பேட்டிங்ல டிஃபெண்டிங்ல ஜோசன் ஹோல்டர் வந்து ரெண்டு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் நீங்க உறுதியா விளையாடக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜா நீங்க ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு, ஒரு கேட்ச் பிடிப்பாரு, தேவையான ரன் அடிப்பாரு. ஓகே சார். மொயின் அலி அவர் இன்னைக்கு ஒரு 30 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இன்னைக்கு வந்து ஆர் அங்கிரேக்கர் ராஜ்வர்தன் அங்கிரேக்கர் எஸ் அவர் வந்து ரெண்டு விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இன்னைக்கு ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து முதல் பேட்டிங் பிடிச்சாருன்னா ஒரு சிறப்பான ஆட்டத்தை கொடுப்பாரு, 30-40 ரன் வரைக்கும் எடுப்பாரு. செகண்ட் பேட்டிங்காக தான் கொஞ்சம் ஆவரேஜ் தான் பண்ணுவாரு. ஓகே சார். ஸோ துஷார் தேஷ்பாண்டே இன்னைக்கு பவுலிங்ல வந்து ஒரு விக்கெட் அல்லது ரெண்டு விக்கெட் எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். ஒருவேளை சிஎஸ்கே வந்து சேசிங் எடுத்தாங்க, செகண்ட் பேட்டிங் வந்து பண்ற பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னா சிவன் துபே கொஞ்சம் சேசிங்ல நல்ல ஸ்கோர் அடிப்பாரு. ஸோ இன்னைக்கு உறுதியாக விளையாடக்கூடிய பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிரேக்கர், கெய்க்வாடு, மொயின் அலி, ஜடேஜா. இதே செகண்ட் பேட்டிங்காக இருந்தா ரஹானே துபே நல்லா பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங்கா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா தேஷ்பாண்டே நல்லா பண்ணுவாரு. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் உறுதியாக விளையாடக்கூடியவங்க சஞ்சீவ் சாம்சன், ஜுரேல், சந்தீப் சர்மா, ஹிட்மேயர். ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஹோல்டரும், செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் ரவிச்சந்திரன் அஸ்வின் சிறப்பாக இருப்பாங்க. பட்லர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் ஒரு 40 ரன் வரைக்கும் அடிக்கிற வாய்ப்பு இருக்குது. சேசிங்காக இருந்தால் அவர் சீக்கிரம் அவுட் ஆகிடுவார், ஒரு ஆவரேஜான ரன் அடிச்சுட்டு அவுட் ஆகிடுவார். ஓகே சார். இப்போ இந்த ரெண்டு டீம்ல இருந்தோம், சிஎஸ்கேல இருந்தோம் சரி ஆர்ஆர்ல இருந்தோம் சரி, டாப் பிக்னா யாரை சார் சொல்லுவீங்க? அது வந்து ஜுரேல் ஓகே, சஞ்சு சாம்சன் ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் அஸ்வின் கூட டாப் பிக்காக இருக்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அங்கிரேக்கர் ஓகே, அதே மாதிரி மொயின் அலி ஓகே, ஜடேஜா ஓகே. இந்த ஆறு பேரும் தான் வந்து டாப் பெர்ஃபார்மரா இருப்பாங்க இன்னைக்கு. ஓகே சார். ஐபிசி தமிழ் நேயர்களுக்காக நீங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச்.